அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். பிரேக் அவுட் நடந்தோன்னு நமக்கு கால் வந்து இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும். டெய்லி நமக்கு என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டெய்லி வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி டே வந்து அக்டோபர் 20th, ஒரு வீக்லி எக்ஸ்பைரி டே. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் நாங்கள் ஒரு வீக்லி எக்ஸ்பைரி டே அனலைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் க்ளோசிங் டைமில் கிடைக்கிற கால் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்ததில் நமக்கு ஒரு 2:15 பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,048 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் 1 and 2, கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட், 40,149. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 40,200 ரேஞ்ச் கிட்ட தான் ஆக்சுவலி ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. 39,900 ரேஞ்ச் வரைக்கும் கூட மார்க்கெட் போச்சு. பட் அகெயின் ஒரு ரெக்கவரி, இப்போ நமக்கு ஒரு 2:15 நல்ல ஒரு ரெக்கவரி கிடச்சதில் நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிடச்சிருக்க இந்த கால் நல்ல ஒரு க்ளோசிங் டைம்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பை கால் எப்படி மூவ் பண்ணுது, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடச்ச அந்த பை கால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச், அதாவது 100 பாயிண்ட் வந்து டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நமக்கு கிடச்ச கால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் கீழெல்லாம் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்ததில் ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம். இப்போ 3:00 அப்புறம் பாருங்கள், செகண்ட் டார்கெட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 40,048 வந்தது 248 வரைக்கும், அதாவது 200 பாயிண்ட்டுக்கு மேலே வரைத்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் அந்த சார்ட் எப்படி இருக்குன்றதை வாட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு 40,000 கால் ஆப்ஷன், அட் த மணி ஆப்ஷன் பார்க்குறோம். இதில் நம்மளால் டைம் டிகேவும் நல்லா வந்து வாட்ச் பண்ண முடியுது. நமக்கு 73 பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது பாருங்கள், 120 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அடுத்து டைம் டிகே, அதாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி க்ளோசிங்கிறனால மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போனதில் மேபி இது ஜீரோக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அதனால் நல்லா இறங்குச்சு 3 PM. பட் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே வந்தோன்னே டக்குன்னு பாருங்கள், நமக்கு அகைன் 73 120 ரேஞ்ச் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.